நாளைய முதல் வரை அப்படின்னு ஒரு பேனர் கிடையாது, உங்களோட மேடையிலுமே யாரும் அப்படின்னு பேசுறது இல்ல, உங்ககிட்ட யாராவது கேள்வியை கேட்டா கூட அந்த பதவிக்கு வர பாஜகவோட யாரோ ஒருவர் அப்படின்னு சொல்றீங்க. எந்த இடத்துலயுமே தன்னை முதல்வராக இல்ல அடுத்த முதல்வராக பிரகடனப்படுத்துகிறே இல்லையே. இது உங்களோட தனிப்பட்ட முடிவா இல்ல மேல கட்சியோட முடிவா என்ன? இது மை ரோல் இஸ் வெரி சிம்பிள் சார். நான் இந்த கட்சியினுடைய தலைவர். என்னுடைய ரோல் வந்து இந்த கட்சியை வளர்க்கறது, இனஃப் நம்பர் ஆஃப் லீடர்ஷிப்பை உருவாக்குறது, இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லீடர்ஸை பொட்டன்ஷியலாக மக்களுக்கு காட்டுறது. மை ரோல் இஸ் வெரி கிளியர் சார். யாராச்சும் ஒருத்தர் நாளைய முதல்வரேன்னு சொல்கிறாங்க கூட, எனக்கு இந்த அடைமொழிக்குள்ளே மாட்டவே விரும்பலை சார். இதெல்லாம் அடைமொழிகள், அதெல்லாம் பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஃபேக்ட். அது நடக்கணும் அப்படின்னா பொட்டென்ஷியாலிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி, மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், அதுக்கான தகுதி, பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது சார். இந்த அடைமொழிக்குள்ளே மாட்டிக்கிட்டு எனக்கே ஒரு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை இல்லை எல்லா தலைவர்களுக்குமே தமிழ்நாட்டில் முன்னாடி ஒரு பேர் வச்சுருக்காங்க, உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். ஐ சட் நோ. எனக்கு எங்கள் அப்பா அம்மா அண்ணாமலையின் பேர் வச்சதுக்கப்புறம் வேற என்ன பேர் தேவைப்படுது? அண்ணாமலையே மக்கள் ஏற்றுக்கணும், அவ்வளோதான். இல்லை அடைமொழி, இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் மாநில தலைவராக 2 வருஷம் ஆகிட்டீங்க, 2 வருஷம் முடிஞ்சதுக்கு ஒரு அடைமொழி கொடுக்குறோம். ஐ சட் டோன்ட் கிவ் அடைமொழி, எதுக்கு அடைமொழி கொடுக்குறீங்க? ஸோ என்னோடய பாலிட்டிக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சார். ஐ வாண்ட் டு பி லைக் திஸ், இதில் தான் போகணும்னு நினைக்கிறேன். பிஜேபியும் இது ஒரு சேர்னிங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒருத்தரே பெர்மனண்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்து டோரை அடைக்காமல் நம்ம எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் ஸ்பேன், அந்த லைஃப் ஸ்பேன் முடிஞ்சால் அடுத்தவர் வந்துடும், நெக்ஸ்ட் பர்சன் ஷுட் கம். ஏன்னா அவர் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஐடியாஸ் கொண்டு வருவார், ஃப்ரெஷ் திங்கிங் கொண்டு வருவார். அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி மாதிரி ஓடணும்னு நினைக்கிறேன் சார். டேம் மாதிரி நம்மளை போட்டு யாரும் தடுக்க வச்சு இதுதான் என் கோட்டை, இதுதான் என் ஏரியான மார்க் பண்ணி உள்ளே இருக்கக்கூடாது. தண்ணி மாதிரி ஓடிக்கிட்டே இருப்போம், ஒரு நாள் கடலில் கலந்து தான் ஆகணும். அந்த முடிவை நம்ம ஏற்றுக்குவோம். இன்றைக்கி டேமை போட்டு நான் கடலுக்கு போக மாட்டேன், டேமுக்குள்ளே தான் நான் இருப்பேன்னா தட் வாட்டர் வில் பிகம் வெரி ஸ்டேல். ஸ்டேல் வாட்டருக்கு மரியாதை இல்லை. ஸ்டேல் வாட்டரில் என்ன சார், ஒரு மஸ்கிட்டோ வரும், பூச்சி வரும். ஓடுற தண்ணியில் எதுவுமே இருக்காது. அப்படியே ஓடுவோம், நடக்கிறது நடக்கட்டும்.